I gave you my heart. Hello viewers, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு நம்ம சேனல்ல பால் கொலுக்கட்டை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். பால் கொலுக்கட்டை செய்யறதுக்கு முதல்ல நான் ரெண்டு பவுல் வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அடுத்ததா தேவையான அளவுக்கு நம்ம உப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவை வந்து நம்ம சுடு தண்ணி வச்சு பிசைய போறோம். சுடு தண்ணி ரொம்ப ஹாட்டா இருக்கும் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் கரண்டியை வச்சு லைட்டா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சிக்கோங்க, ரொம்ப தண்ணியாக பிசையக்கூடாது. நம்ம சப்பாத்தி மாவுலாம் வந்து எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓரளவு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு மாவு வந்து ரெடி பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே ஊற்றலை. நம்ம முன்னாடி ஆட் பண்ண தண்ணியை வச்சு என்ன பண்ணுறேன், நல்லா மாவை வந்து பிசைஞ்சிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம வந்து மாவை வந்து பிசைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். உருண்டை வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் பிடிச்சிக்கலாம். சர்க்கிள், ஸ்கொயர், உங்களுக்கு என்ன மாதிரிலாம் வந்து ஷேப் வந்து பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து உருண்டை உருட்டும் போது கையில் கொஞ்சம் ஒட்டுச்சுன்னா நீங்கள் வந்து எண்ணெயை வந்து கொஞ்சம் தொட்டு உருண்டையை வந்து உருட்டுங்க. பால் கொலுக்கட்டை செய்யறதுக்கு நம்ம எல்லா உருண்டையும் ரெடி பண்ணிட்டோம். நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உருண்டை போட்டு வச்சிருக்கேன். அடுத்ததா பால் கொலுக்கட்டை செய்யறதுக்கு நம்ம வெல்லத்தை கரைக்கணும். நான் வந்து ஒரு 300 கிராம் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து அடுப்பில் வச்சு தண்ணி ஊத்தி நல்லா கரைக்கணும். நான் இப்போ வெல்லம் கரையறதுக்கு வந்து 1 கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கேன். நீங்க வந்து வெல்லம் வந்து கரைக்கும் போது வெல்லம் கொதிக்கும் போதே வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கு மேல வச்சிருந்தா அது பாகா மாறிடும். பாகா மாறக்கூடாது. கரைஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தான் நம்ம செஞ்ச கொலுக்கட்டையெல்லாம் நம்ம வேக போட போகிறோம். அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ, அந்த கொலுக்கட்டைலாம் வந்து முழுங்குற அளவுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அதை வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வெல்லம் வேறு ஆட் பண்ணுவோம், அதிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையில் வந்து ஒன்று ஒன்றா வந்து போடுங்க, மொத்தமாக போடாதீங்க. ஏன்னா நம்ம மொத்தமாக போட்டால் அது எதுவுமே வேகாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போடுறது, வெந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் போடுங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து போட்டு வேக வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதல்ல போட்டது எல்லாமே ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் மறுபடியும் உருண்டையை போடுறேன். இதே மாதிரி எல்லா உருண்டைக்கும் நீங்கள் பண்ணிக்கோங்க. கட்டை வெந்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு வந்து கண்டென்சி கொஞ்சம் திக்காக கிடைக்கணும். அதுக்காக 2 ஸ்பூன் அரிசி மாவை வந்து தண்ணியில் கலந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கொலுக்கட்டைலாம் ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் பண்ண போகிறோம்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை இதில் ஆட் பண்ண போகிறோம். வெல்லத்தை ஆட் பண்ணும்போது வடிகட்டி ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அதில் இருக்கிற தூசி கல் இதெல்லாம் இருந்தால் ட்ரெயின் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேங்காவை வந்து துருவி வச்சு ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து தேங்காவை துருவியும் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பால் எடுத்து இதில் ஆட் பண்ணலாம். கடைசியாக நம்ம வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் ஏலக்காய் பொடி தூவிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான பால் கொலுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிள் தான். வீட்டில்
இருக்கிற பொருளை வச்சே நம்ம இதை ஈஸியாக பண்ணலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.